அருணா ஆலம் பல்பொடியை டோட்டலி 14 டேஸ் யூஸ் பண்ணிட்டேன். இந்த 2 வாரத்தில் எனக்கு பல விதமான மாற்றங்கள் தெரிஞ்சு. இந்த மாற்றங்கள் இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டோட்டலி 48 டேஸ் சேலஞ்சில் இந்த 2 வாரத்தில் நான் பார்த்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், என் பல்லு எகிர்லேருந்து வர ரத்தத்தை வந்து அது நிறுத்துனுச்சு. பொதுவாக வந்து உடனடியாக ஒரு ப்ராடக்ட் வந்து நிப்பாட்டாது. ஆனால் இந்த ப்ராடக்டை நான் காலையிலையும் மத்தியானம் யூஸ் பண்ணும்போது 4வது நாளே அந்த ரத்தம், அந்த பல்லு எகிர்லேருந்து வரப்போகிற ரத்தத்தை வந்து நிறுத்துனுச்சு. 2வது, முந்தியெல்லாம் வந்து என்னால் வந்து இந்த கச்சா கொச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட பல்லு வலி இருக்கிற மாதிரி இருக்கும், பல்லு கூசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு வழியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீவிக்கிட்டு வருது. அதே நேரத்தில் 3வது விஷயம் நான் பெருசாக பார்த்தது என்னென்னா, என்னோடய பெல்லோட எகிர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே கருப்பு அடைஞ்ச மாதிரி இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, நீ சிகரெட் குடிக்கிறேயா, அதனால தான் உன் பல் வந்து அந்த கூசி வந்து கருப்பாக இருக்குன்னு. டெஃபினெட்லி நான் ஒரு ஸ்மோக்கரே கிடையாது, செயின் ஸ்மோக்கரும் கிடையாது. ஸோ ஆனால் இருந்தாலும் ஒரு ஜெனட்டிக் வழியாக, இதை ஃபுட் ஹேபிட் வழியாக சில விஷயங்கள் நம்மளுக்கு கருப்பாகும், அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. 3வது பார்த்தோமா, இந்த பல்லு நம்ம பொதுவாக வந்து காலையில் அழிஞ்சால் நம்ம ஜொல் இருக்கும், வாய் நாற்று அடிக்கும். அதனால் நம்ம என்ன செய்வோம், இந்த லிஸ்திரி மாரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி டூத்பேஸ்ட்டு, எதெல்லாம் வந்து வாய் மணக்குதோ அது நம்ம யூஸ் பண்ணுவோம். காரணம்னா, அது யூஸ் பண்ணாமல் டெஃபினெட்லி நம்மளுக்கு அது அந்த டே முழுக்க வந்து வாய் வந்து நாற்று அடிக்காதுன்னு. பட் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, லிஸ்திரி யூஸ் பண்ணாலே 4 மணி நேரம் கழித்து வந்து நம்மளோட பல் வந்தோ இல்லாட்டி வாய் வந்து நாற்று அடிக்க ஆரம்பிக்குது. பிகாஸ் நம்ம பேசுகிறோம், நம்ம சாப்பிட்றோம், காஃபி எடுக்கிறோம். அதே நேரத்தில் சில விஷயங்கள், அதாவது நம்ம ஜங்க் ஃபுட்லாம் எடுத்து மன்னிச்சிங்க, நம்ம வயிற்றுலேருந்து வரப்போகிற நாற்றம் வந்து இந்த வாய் வழியாக தான் வழியாகுது. ஸோ அதனால் நம்மளோட ஃபுட் ஹேபிட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ஆழத்தில் இருக்கிற அந்த தன்மை வந்து அந்த உமிழ் நீர் கூட கலந்து நம்மளோட வாயும் வந்து ஆழம் மாரி தான் இருக்குது. அதாவது ஒரு ஒரு வேரோட அரைச்சி வச்ச ஒரு வேரை மட்டும் நம்ம சாப்பிட்டோம் எப்படி இருக்கும். திருநீர் நம்ம சாப்பிட்றோம், நாக்கில் வந்து திருநீர் படும்போது கொஞ்சம் மாதிரி இன்னமும் நம்ம எந்த சாப்பிட்டாலும் திருநீர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லை அல்வா எடுத்து சாப்பிட்டோமா, இல்லை நாக்கில் வந்து திருநீர் இருக்குது, அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஆழம். இந்த ஆழத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னா, கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சொட்டு விட்டுட்டு அது ஒரு மாதிரியாக பேஸ்ட் ஆக்கிட்டு நல்லா பல்லு எகிருக்கிட்டு நம்ம தேய்ச்சிட வேண்டியதான். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த ஆழம் வந்து நம்ம எகிர் கூட வந்து கம்பைன் பண்ணும், அதோடய உமிழ் நீர் கலந்து எகிரில் இறங்கி அந்த பல்லை வளப்படும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து நீங்கள் சாதாரணமாக ஒரு சாஃப்டாக இருக்கிற டூத் ப்ரஷ் எடுத்து நீங்கள் தேய்க்க வேண்டாம். பல்லு தேய்க்கிறமே தேய்ச்சிக்க வேண்டாம். என்ன, இது ஆழத்தை வச்சு நம்ம தேய்க்கும் போது நம்ம வாயிலேருந்து நொர வராது. ஏன் வராதுன்னா, அது டூத்பேஸ்ட் கிடையாது. டூத்பேஸ்ட்லாம் நம்ம என்ன, நுற வர வரைக்கும் பல்லு தேய்ப்போம், அது பூவாசாயிச்சா அதுக்கப்புறம் 2வது தடவை போட்டு தேய்ப்போம், அந்த மின்த்து இருக்கிற வரைக்கும் நம்ம தேய்ப்போம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம காஃபி பியூன்ஸ் நாசலமாலாம் சாப்பிட்ட பிறகு பாருங்கள், அந்த மின்த்தே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த வாயில் வந்து அந்த சாப்பிட்டோட இது மட்டும் தான் இருக்கும். ஆனால் இந்த ஆழம் வந்து நம்மளோட உமிழ் நீரில் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளோட சுற்றி வாய் சுற்றி இந்த ஆழமோட டேஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இதை வாங்கி ட்ரை பண்ணவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பல்லுக்கும் உங்களோட வாய் மாற்றத்துக்கோ நீங்கள் முக்கியமான காரணத்தை செஞ்சு வச்சுருக்கீங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் நீங்கள் வாங்கலீங்களா, கொடுக்கப்பட்ட லிங்க் மூலியமாக இந்த ப்ராடக்ட் வாங்கி டெஸ்ட் பண்ணுங்க. இது என்னோடய 7 டேஸோட டெஸ்டிமோனி. இன்றைக்கி 14 நாள் என்னோடய டெஸ்டிமோனி கொடுத்துட்டேன். நாளையிலேருந்து என்னோடய எப்படி இதோட வீடியோஸ் எப்படி வந்து பேஸ்ட்டு யூஸ் பண்ணி பல் வளர்க்குறேன்னு அதோட வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐவி ஃபார் சஜஷிங் திஸ் ப்ராடக்ட். ஸோ வாங்கும் போது கண்டிப்பாக ஐவி என்ற ஒரு கம்பெனி மூலியமாக வாங்க, ஏன்னா நிறைய ஃபேக் ஐட்டம் இருக்குது. அப்படி உங்களுக்கு அச்சம் இருந்துச்சுனா நீங்கள் டைரெக்டாக என்ட்ரு டிஎம் பண்ணலாம், இல்லாட்டி கொடுக்கப்பட்ட லிங்க் மூலமாக நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணலாம். ஸோ சி யூ சூன் இன் டே நம்பர் 15.